மனதோடு பேசுங்கள், மனதை காட்டும் கண்ணாடி. மனதோடு பேசுங்கள், நாளும் இதை கேளுங்கள். மனதோடு பேசுங்கள். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு கீழே உள்ள சிகப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். யூடியூப் நோட்டிபிகேஷனில் உடனுக்குடன் நம்முடைய அப்லோடுகளை பெறுங்கள். இது முற்றிலும் ஒரு இலவசமான சேவை. கதைகள், கவிதைகள், கலை இலக்கியங்கள், இதுல குழந்தைகளுக்கு ஆர்வம் வந்து இருந்துச்சுன்னா பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைகிறோமா? நாம கதை புத்தகம் படிக்கிறதுல ஆர்வமா இருக்கிற குழந்தைகள்கிட்ட நாம என்ன செய்யறோம்? கதை புத்தகத்தை பறித்து விட்டு பாட புத்தகத்தை கையிலே திணித்து விடுகிறோம். அறிவியல், கணிதம் போன்ற பாடங்கள் என்றால் மிகப்பெரிய மரியாதை. வரலாறு, தமிழ் அப்படின்னு சொன்னா ஒரு இலக்காரம். இது நம்ம கல்வி புலத்துக்குள்ளேயும் இருக்கிறது, நம்முடைய பெற்றோருடைய உளவியலிலும் இதுதான் இருக்கிறது. இது வந்து கதைகளுக்கு எதிரான ஒரு மனோபாவமாக, கலை இலக்கியங்களுக்கு எதிரான ஒரு மனோபாவமாக பெரிதாக வளர்ந்திருக்கிறது. ஆனால் நம்ம வாழ்க்கையில என்ன பார்க்குறோம்? எதையும் ஊட்ட வேண்டுமானால் கதைகள் வேண்டும். ஒரு கவலம் சோறானாலும் சரி, ஒரு நல்ல கருத்தானாலும் சரி, கதைகளின் வழியாகத்தான் ஊட்டியிருக்கிறோம். அப்படித்தான் மனிதகுலம் வளர்ந்திருக்கிறது. அதுதான் இயல்பானது. இந்த உலகம் எப்படி உருவானது, அது எப்படி இயங்குகிறது அப்படிங்கிறத அறிவியல் கற்றுத்தரலாம். எந்திரங்கள் எப்படி இயங்குது என்ற இயற்பியல் நமக்கு கற்றுத்தரும். உடலுடைய நோய்களை சரி செய்வது எப்படி என்பதை மருத்துவம் கற்றுத்தரலாம். பூமியின் வடிவம், நிலம், நீர் பங்கீடு போன்றவற்றை புவியியல் கற்றுத்தரலாம். ஆனால் மனித மனம் எப்படி இயங்குகிறது என்பதை இலக்கியத்தை தவிர வேறு யாரும் நமக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. எழுத்தாளர் பிரபஞ்சன் ஒரு முறை சொன்னார், இலக்கியம்தான் எனக்கு மற்றமை குறித்த உணர்வை கற்றுத்தந்தது. மற்றவருடைய கோணத்தில் இந்த உலகத்தை பார்ப்பதற்கும், மற்றவர் கோணத்தில் நம்மை நாமே பார்ப்பதற்கும், இந்த வாழ்வை பார்ப்பதற்கும் இலக்கியம்தான் நமக்கு கற்றுத்தரும். அது நம்முடைய கற்பனையை தூண்டும். வாழ்வின் சாரத்தை நோக்கி நம்மை நகர்த்துவது இலக்கியம். ஆகவே நம்முடைய குழந்தைகள் பாட புத்தகங்களை படிக்கிறதற்கு எவ்வளவு நேரமும் அக்கறையும் காட்டுகிறார்களோ அதே அளவுக்கு கதை புத்தகங்களையும் இலக்கியங்களையும் வாசிப்பதற்கு பெற்றோர்களாகிய நாம் தூண்ட வேண்டும்.